குடியரசு தின விழாவை முன்னிட்டு சுற்றுலா நகரமான உதகையில் ரயில் நிலையம், அரசு தாவரவியல் பூங்கா, படகு இல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். மேலும் தமிழக கர்நாடக மாநில எல்லையான கக்கநல்லா சோதனை சாவடி, தமிழக கேரள எல்லைகளான நாடுகாணி, சேரம்பாடி, தாளூர் உட்பட முக்கிய சோதனை சாவடிகளில் தீவிர வாகன தணிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தின் எல்லைகளில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க நீலகிரி மாவட்டத்தில் குடியரசு தின விழா நடக்கும் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த பெண்ணாடு பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டார். பெண்ணாடம் வால்பட்டறை பேருந்து நிறுத்தத்திலிருந்து தொடங்கிய பாத யாத்திரை நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது. அப்போது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், பட்டியலின மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கும் அதிகமாக பாதிக்கப்படும் மாநிலத்தில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என தெரிவித்த அவர், பட்டியல் இனத்தவருக்கு நேர்ந்த கொடுமை குறித்து பேசாமல் போலீஸ் சமூக நீதி பேசுகிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை கடுமையாக சாடினார். இது போன்ற கடினமாக உழைக்கக்கூடிய நம்முடைய மக்கள் உங்கள் ஊர்ல பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக இணைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது யாத்திரையை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே வந்திருக்கக்கூடிய பட்டுக்கட்டியிலிருந்து நம்முடைய சகோதரிகள் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம சகோதரிகள் எல்லாம் வீட்டில் இருக்கிறோம். அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த யாத்திரையில பங்கேற்பதற்காக இந்த கூட்டத்திலும் கூட முண்டியடித்து நம்முடைய சகோதரிகள் இருக்கிறாங்க. ஒன்பது கூட பாட்டிய மாக்கையில் விழுந்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பக்கம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் கூட முடிந்தவரை உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடம் பேச வேண்டும், உங்களுடைய குறை நிறைகள் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த யாத்திரை இருக்கிறது. திருவொற்றியூர் தேரடி அருகே உள்ள பிரபலமான பாத்திர கடையில் தொடர்ந்து பாத்திரங்கள் திருட்டு போவதாக திருவொற்றியூர் உதவி ஆணையர் இளங்கோவிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் தனிப்படை அமைத்து குற்றப்புரிவு ஆய்வாளர் கோபி தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் மணிமாறன், ரமேஷ் பாபு, தலைமை காவலர் தேவசீலன், முதல்நிலை காவலர் தினேஷ்குமார் ஆகியோர் கடையில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் சாலையில் உள்ள 30 மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தபோது ஆர் கே நகரை சேர்ந்த விஜயலட்சுமி, வரலட்சுமி, பாத்திமா ஆகிய 3 பெண்கள் நூதன முறையில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து நீதிமன்றத்தில் 3 பெண்களும் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலை அருகே காட்டுப்பகுதியில் உள்ள மோட்டார் அறை தரைமட்டமாகி கிடைத்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு சென்றவர்கள் சாத்தூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் தாலுகா போலீசார் அந்த இடத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது மோட்டார் அறையில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிக்கப்பட்டதும், பட்டாசு தயாரிப்பின் போது ஏற்பட்ட வெடிவிபத்தில் கட்டிடம் தரைமட்டமானதும், பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட மீனம்பட்டியைச் சேர்ந்த அஜித் என்பவர் உடல் சிதறிய நிலையில் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து வெடிவிபத்து குறித்து சாத்தூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டு நாகம்மாள் கோயில் தெருவை சேர்ந்தவர்கள் மனோஜ்குமார், ராஜி தம்பதி. வழக்கறிஞரான மனோஜ்குமார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் ராஜி வீட்டின் அருகே உள்ள தனது கணவரின் குடும்பத்தினருடன் வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பூட்டியிருந்த வீட்டின் கதவுகள் உடைந்த நிலையில் இருப்பதை கண்ட ராஜி வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 60,000 ரூபாய் ரொக்கை பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உசிலம்பட்டி போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காமநாயக்கன் பாளையம் கே கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நேசப்பிரபு. இவர் கடந்த சில ஆண்டுகளாக தனியார் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 மர்ம நபர்கள் இவரது வீட்டையும் நேசப்பிரபுவின் நடமாட்டத்தையும் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் கண்காணித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சந்தேகம் அடைந்த நேசப்பிரபு இரவு காமநாயக்கன் பாளையம் காவல் நிலைய போலீசாரையும் மாவட்ட காவல் கட்டுப்பாட்டு அறையையும் தொடர்பு கொண்டு தன்னை நோட்டமிட்டு வரும் நபர்களால் உயிருக்கு ஆபத்தான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இருசக்கர வாகனம் மற்றும் கார்களில் தன்னை நெருங்கி வருவதாகவும்,
அவர்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் காவலர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த நிலையில் திடீரென ஒரு கும்பல் தேச பிரபுவை அரிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அலறல் சத்தம் கேட்டு வந்தவர்கள் தேச பிரபுவை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரம் பகுதியை சேர்ந்த சடையாண்டி என்பவரிடம் அதே பகுதியை சேர்ந்த சரணமணி என்ற பெண் கணவரை புரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் குடும்ப சூழ்நிலைக்காக 40,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து சரணமணியிடம் பெற்ற கடனை திருப்பி தருமாறு சடையாண்டி பலமுறை கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சடையாண்டி 2018 சரணமணியின் வீட்டிற்கு சென்று சரணமணியின் வாயில் துணியை வைத்து அடைத்து கொலை செய்துவிட்டு வீட்டில் வைத்திருந்த 69 கிராம் தங்க நகையை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டி சென்றுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் தண்டனை சட்டம் 302 கீழ் ஆயுள் தண்டனை மற்றும் 5,000 ரூபாய் அபராதம் மற்றும் 7 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து நீதிமன்ற நீதிபதி கோபிநாதன் தீர்ப்பு வழங்கினார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் 62.78 கோடி செலவில் ஜல்லிக்கட்டு மைதானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். காலை 11 மணி அளவில் நடைபெற்ற முதல் சுற்றில் 478 காளைகளும் 250 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். போட்டியில் ஒவ்வொரு மணி நேரம் என 5 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றுள்ளையில் 5 சுற்றுகளில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த மாடுபிடி வீரர்கள் 6வதாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு கலந்து கண்டனர். இதில் சிறப்பாக கலந்து கண்ட காளைகளை அடக்கிய சிவகங்கை மாவட்டம் பூவர்த்தி பகுதியைச் சேர்ந்த அபிச்சித்தர் என்ற மாடுபிடி வீரர் 10 காளைகளை அடக்கி முதல் பரிசை பெற்றார். அவருக்கு முதல் பரிசாக மகேந்திரா கார் மற்றும் அரசு சார்பில் 1,00,000 ரூபாய்க்கான காசோலையும் வழங்கப்பட்டது. இரண்டாம் பரிசாக சின்னப்பட்டி தமிழரசன், விளாங்குடி பரத்குமார் ஆகிய இருவரும் 6 காளைகளை அடக்கிய நிலையில் தலா 75,000 காசோலைகளும் பைக் இருவருக்கும் பகிர்ந்தும் அளிக்கப்பட்டது. மூன்றாவது பரிசாக மணிகண்டன் என்ற மாடுபிடி வீரருக்கு 50,000 காசோலை வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் கல்லூரி மாணவர் சதீஷ். இவர் பழைய பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது விழுப்புரம் அடுத்த நன்னாடு கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவன் அபினேஷ் சதீஷிடம் நேரம் கேட்டுள்ளார். அப்போது மது போதையில் இருந்த கல்லூரி மாணவர் சதீஷ் பள்ளி மாணவரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு சண்டையாக மாறியுள்ளது. அப்போது கல்லூரி மாணவர் சதீஷ் இரும்பு கம்பியால் மாணவர் அபினேஷ் தலையில் தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்து காயமடைந்த பள்ளி மாணவர் அபினேஷ் தன்னுடைய அண்ணனை அழைத்து வந்து கல்லூரி மாணவர் சதீஷ் கடுமையாக தாக்கியுள்ளார். காவலர்கள் முன்பாகவே கடுமையாக சதீஷை தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.